ஸ்டானிஸ்லா செலஸ்டின். நான் ஒரு வேட்பாளர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர். சில நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் 2004 நடைபெற்ற தேர்தலில் தான் 75 கள்ள வாக்குகளை போட்டதாக ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த அடிப்படையில் அவ்வாறு ஒரு மோசடி செய்த நபர் இந்த தேர்தலில் எமது பிரதிநிதியாக பாராளுமன்றம் போக முயற்சி செய்வது எங்களுக்கு ஒரு அவமானகரமான ஒரு செயலாகும். ஆகவே பொறுப்பு வாய்ந்த பிரஜை என்ற அடிப்படையில், ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில் இந்த 75 வாக்கு மோசடி செய்த கள்ள வாக்கு போட்ட சிவஞானம் சிறிதரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் யாழ் அலுவலகத்தில் நான் முறைப்பாடு செய்துள்ளேன். முக்கியமாக பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு 81-82 அமைவாக இது ஒரு அப்பட்டமான ஒரு குற்றம். இந்த குற்றம் சட்ட அதிபருடைய சம்மதத்துடன் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் 12 வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றம். குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரிவு 456 கூறுகிறது, ஒரு குற்றம் நடந்த திகதியிலிருந்து 20 வருடங்களுக்குள் அத்தகைய நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என கூறுகிறது. இது ஆகையால் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு சுயாதீனமானதும் நேர்மையானதுமான தேர்தலை நடத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதேபோல சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லோ மேலோங்கி இருக்க வேண்டும். ஜுடிஷியல் சிஸ்டம், சட்ட முறைமை சரியான முறையில் அமல்படுத்தப்பட வேண்டும். ஆகையால் இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திரு டி லிவேரா அவர்கள் உடனடியாக தலையிட்டு சட்டமா அதிபருடன் தேர்தல் ஆணைக்குழுவின் சேர்மன், தேர்தல் ஆணையாளர் உரிய பணிப்புரைகளை வழங்கி போலீஸ் நிலையம் போலீஸார் ஊடாக இந்த சிவஞானம் சிறிதரனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து ஒரு நீதியான தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்று இது தொடர்பாக யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரியுடன் நான் சென்று உரையாடிய பொழுது அவர் கூறினார், இதில் இந்த விடயம் தொடர்பில் தங்களுக்கு எந்த தகவலும் இதுவரை வரவில்லை என்றும் தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பணிக்கும் பட்சத்தில் தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்டுவோம் என்றும், இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஏற்கனவே அவ்வாறான முறைப்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது.